உங்களுக்கே தெரியாம இந்த முக்காசி ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ அது என்னன்னு பார்த்தோம்னா, ஹோட்டல் பில், கரண்ட் பில், ஆஸ்பத்திரி பில், மொத்தம் 4000 ரூபா. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சு இந்த பில் எல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டு நமக்கு வந்து பில் வந்து டாக்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. பட் ஒரு சில பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி ஒரு 5%லேருந்து ஒரு 10% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆஸ் பர் லா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்து கம்பல்சரியாக பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு தோணுச்சுன்னா நம்ம பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பே பண்ண வேண்டாம். பட் இந்த ஹோட்டல் வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி அங்கே பே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியும் அவங்க ரிமூவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம அவங்க மேலே வந்து ஒரு கன்சியூமர் கேஸே வந்து நம்ம கோர்ட்டில் வந்து தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு பில்லை பே பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னு நீங்கள் பே பண்ணுங்க, அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, கம்பன்சேஷன் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஃபார் மோர் டிஸ்லைக்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.